எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உறவுகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம தமிழில் வந்து தாய், தந்தை, மனைவி, கணவன் இந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி வந்து சொல்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ உறவுகள், உறவுகள்னா ஹிந்தியில் எப்படி அப்படின்னா பந்து, ப இன் து பந்து. நீங்கள் வந்து எழுத படிக்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணும். எழுத படிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா எத்தனை வார்த்தைகள் வேணுமாலும் நீங்களே உருவாக்கிக்கலாம், நீங்களே படிச்சிடலாம். இப்படி நான் சொல்கிற இந்த நாலு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் பெருசாக சாதிக்க போகிறதில்ல. ஆனால் எழுத படிக்க தெரிஞ்சுனா நீங்கள் 400,000, 40,000, 40,000, 4,00,000, 4 கோடி அப்படி வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ என்னுடைய சைட்லேருந்து நான் சின்ன சின்ன ஒரு வே ஆஃப் அப்ரோச் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லித்தரேன். இப்போ வாங்க, முதல்ல வந்து தாய். தாய் வந்து தாய், அம்மா. அம்மாவுக்கு வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்தியில் எப்படி எழுதணும்னா மா தா, மா தா. அந்த ரெண்டு வீடியோவை பார்த்துருங்க எப்படி நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதை பார்த்துக்குவோம். மா தா, தமிழில் வந்து இதை மா தா அப்படின்னு சொல்லி நாம் சொல்ல போகிறோம். அடுத்தது பாருங்கள், தந்தை. தந்தை, தந்தைக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பிதா, பி தா, பிதா, பி தா, பிதா, தந்தை. அடுத்தது பாருங்கள், பாட்டி. பாட்டி, இப்போ அம்மா, அம்மாவோட அம்மா வழியில் வந்தவங்க, அம்மா வழியில் இருந்திருக்காங்க பார்த்தீங்களா, அம்மா, அம்மாச்சின்னு சொல்லுவோம். அவங்கள நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஹிந்தியில் நானி, நானி அப்படின்னு சொல்லணும். இதை நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம், நா நீ, நானி, நானி. அம்மா வழி, அம்மா வழி பாட்டியை வந்து, அம்மாச்சி வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம். அடுத்தது அம்மா வழி பாட்டனை வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், அம்மா வழி, அம்மா வழி பாட்டனை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நானா, நா நானா. அப்போ அம்மா வழி பாட்டினா நானி, அம்மா வழி பாட்டன்னா நானா. அடுத்தது பாருங்கள், தந்தை வழி, தந்தை வழி பாட்டன், அதாவது அப்பா வழி. அப்பா வழி பாட்டனாக இருந்தால் நம்ம அதை எப்படி சொல்லணும், தாதா, தா தா, தாத்தா, தாத்தா, தா தா. ஸோ இந்த எப்படி எழுதுறதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நிச்சயம் ரொம்ப நல்லா படிச்சிருங்க. அடுத்தது தந்தை வழி பாட்டியை நம்ம எப்படி சொல்லணும்னா, பாட்டி, அப்பா, அப்பா வழி. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா தாதி, தா தி, தாதி. ஓகே, இந்த இந்த இது வந்து கீழே வரணும், அப்போ தான் வந்து அது தாவாக மாறும். இங்கே நிறுத்திட்டீங்க அப்படின்னா அது தாவாக மாறிடும். தாதி, தாதினா என்னது, பாட்டி, தாதி, ரைட். அடுத்தது பாருங்கள், கணவன் மனைவி, அதை பற்றி பார்ப்போம். கணவன் அப்படின்னா கணவன், கணவன்னா பதி, பதி, ப தி, பத்தி. நம்ம இதில் தமிழில் சொல்லணும் அப்படின்னா பதி, பத்தி, பத்தி. அடுத்தது மனைவிக்கு வந்து, மனைவிக்கு நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இதிலே வந்து பா, இந்த நம்ம பாதி போட்ட இந்த தாவில் வந்து கொஞ்சம் ஒரு பாதி தான் போட்டுக்கோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம என்ன உச்சரிக்கணும், அதை இந்த மாதிரி வந்துச்சுனாவே ஒரு எழுத்து இருக்குது, அது வந்து பாதி பாதியாக, பாதி பாதியாக இருக்குன்னா அது வந்து இத்து, இம், இப்பு, இம், இல்லு, இந்த மாதிரி எழுத்தாக தான் நம்ம வச்சுக்கணும். அது பாருங்கள், அடுத்தது பா இத், இது நம்ம வந்து எழுதியாச்சு பத்தினி. அடுத்தது மகன், மகன் என்ன அப்படின்னா பேட்டா, பே டா, பேட்டா, பேட்டா. அடுத்தது மகள், மகளுக்கு நம்ம எப்படி இருந்தால் இதை நம்ம பேட்டி, பே இங்கே வந்துடும், பே டி, பேட்டி. ஓகே, அடுத்தது பாருங்கள், மாமனார், இது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மாமனார், மாமனார் எப்படி எழுதணும் அப்படின்னா சசூர், ச சு இர், சசூர், சசூர்னால் எப்படி எழுதணும்,
சா சு இர் சசூர். அடுத்தது மாமியார். மாமியார் மாமியார். இதை சா இதை போட்டோன்னா சான்ஸ் சான்ஸ் சான்ஸ். இங்கே அரை வட்டத்தில் போடணும். சான்ஸ் சான்ஸ். ஓகே, இது வந்து மாமியார். இதை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது மைத்துனன். மச்சினன் சொல்லல, மைத்துனன் 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 மைத்துனன். இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ச லா சாலா சாலா. பட் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை வந்து ஒரு ஒரு விதமான விரக்தி, ச என்னடா செ போட அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்களே, அது மாதிரி வந்து ஹிந்தியில் வந்து அடிக்கடி இந்த சாலாங்கிற வார்த்தையை வந்து சொல்லுவாங்க ஒரு விரக்தியில். சாலா மெனையே போல ஏ தொக்கியா நெய்யே சல உஸ்கொன் மெனை புள்ளாயா ஒத்தோ அயா நெய்யே அல தோரண்டா உஸ்மே பீச்மே அவுட் ஓகேயா. அந்த மாதிரி ஒரு விதமான வெறுப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தில் அடிக்கடி இந்த சாலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை மாப்பிள்ளை எப்படி எழுதணும்னா தாமாத் தா மா இத் தாமாத். மாப்பிள்ளைன்னா தாமாத் தா மா இத் தாமாத். அடுத்தது பாருங்கள் மணப்பெண். மணப்பெண் மணப்பெண்ணை எப்படி எழுதணும் பார்த்தீங்க அப்படின்னா துல்ஹன் து இல் துல் துல்ஹின் துல்ஹின். தமிழில் எழுதணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா துல் ஹின் துல்ஹின். இது வந்து மணப்பெண். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து இப்போ குழந்தைய வந்து நம்ம வளர்ந்தவனை வந்து நம்ம ஒரு மாதிரி சொல்லுவோம். குழந்தை வந்து சின்ன சின்ன குழந்தைய பற்றியில் பச்சை குழந்தை, அதை வந்து ஆண் குழந்தையாக இருந்துச்சுன்னா ஆண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா பச்சா ப இட் சா பச்சா பச்சா ப இட் சா பச்சா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுவே வந்து பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா பெண் குழந்தை இந்த 2 வயசு 3 வயசு அந்த மாதிரி இருக்கிறது, இல்லை 6 வயசு 4 வயசு அவங்களாம் என்ன சொன்னாங்க என்ன என்ன அவங்கள எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சி ப இட் சி பச்சி பச்சி பச்சி. ஓகே, அடுத்தது அண்ணன். அண்ணனை நம்ம எப்படி சொல்லுவோன்னா அண்ணன் அண்ணனை எப்படி சொல்லுவோம் படா பாய் படா படா பாய் படா பாய் படா பாய் படா பாய்னா அண்ணன் அண்ணன் அர்த்தம். அடுத்தது பாருங்க அண்ணி. அண்ணியை நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா அண்ணன் அண்ணனோட ஒய்ஃப் தானே நம்ம அண்ணின்னு சொல்லுவோம். அண்ணி அண்ணி போஜா. அண்ணியை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா போ ஜா இ போஜாய் போஜாயினா அண்ணி போ ஜா இ போஜாய் போஜாய். அடுத்தது அக்கால். அக்கால் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டானது, எப்போதுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஓகே, அக்கால் இதை நம்ம எப்படி உச்சரிப்போம் அப்படின்னா படி பேகன் படி படு படா படி அந்த மாதிரிலாம் வந்துச்சுனாவே வந்து பெரியது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ப படி பேகன் படி பேகன் நம்ம தமிழ்லேயும் எழுதிக்கலாம் படி பேஹன் படி பேஹன். ஓகே, அடுத்தே பாருங்கள் இதில் தங்கச்சியாக இருந்துச்சுன்னா தங்கை
தங்கையாக இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி சொன்னால் சோட்டி பேகன், சோட்டி. பெருசாக இருக்கும்போது படா, சின்னதாக இருக்கும்போது சோட்டா சோட்டி, இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோட்டி பேகன் அதில் என்ன சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி சோட்டி பேகன். சோட்டி பேகன் தம்பிக்கு நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா சோ டா சோட்டா பாய், சோட்டா பாய், சோட்டா சோட்டா பாய், சோட்டா பாய். அடுத்தது பாருங்க, நம்ம அந்த அந்த பையன், இந்த பையன், அந்த பொண்ணு, இந்த பொண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா லடுக்கா, ஓ லடுக்கா, ஏ லடுக்கி, அந்த மாதிரி சொல்லுவோம். லடுக்கா பையன், பையன் அப்படின்னா என்னன்னா ல இட் கா, லடுக்கா, லட்கா, லட்கானா பையன். அதே மாதிரி பொம்பளை பிள்ளை, பொண்ணு, பெண் அப்படின்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லணும்னா பெண். அதை என்னன்னா லடுக்கி. சும்மா ஒரு ஒரு ஒருமையில் நம்ம நாட்டு பாஷையில் பேசும்பொழுது நம்ம என்ன சொன்னால் இந்த மாதிரி தான் சொல்லணும், லடுக்கி, லடுக்கி. பேசிக்கான எழுத்துக்கள் வந்து வார்த்தைகள் வந்து இது உறவு சம்மந்தப்பட்டவானது. இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். நம்ம ஹிந்தி வந்து பேச கற்றுக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம நிச்சயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்தை நான் கமெண்ட் பாக்ஸில் எதிர்பார்க்குறேன். இன்னும் வந்து இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் தெரியப்படுத்திங்கன்னா அதை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பாக அமையும்.